தமிழ் கேமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பஸ் யூனிவர்ஸ் நமக்கான லிவரியை நம்மளே எப்படி பார்த்தீங்கன்னா ஓன் ஆஃப் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தா பார்க்க போறேன் வீடியோக்குள்ள பொறுப்பு பண்ணி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வச்சுன்னா கீழே அப்படினா சப்ஸ்கிரைப் படி மாதிரி பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா பெல்லை கான் பார்த்தீங்கன்னா ஆளில் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம போடக்கூடிய இது மாதிரி சொல்லணும் சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்து வச்சுன்னா வரும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் நாயகன் மீண்டும் வரா எட்டு பயம்

நமக்கு வந்து கமெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேலே பார்த்தா இருக்கு ஸோ நூறு லிவரியும் பார்த்தா நம்ம அப்லோட் பண்ணணும் அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தா கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ அதை அது சொன்னுங்க அப்புறம் நம்மளோட சில்ல குட்டிஸ்லாம் பார்த்தா யாரையும் வந்து ஏற்றுகிற மாதிரி பத்தின இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா உடனே வேணும் உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா நீங்கள் ரெடி பண்ணிக்குவேன் ஸோ முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் டவுட்னு சொன்னால் நம்மளோட இல்லை இல்லைப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க நான் கம்பல்சரி பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா போடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்த்தீங்கன்னா லிவரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பஸ் மோட் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் அதோட ஓனர் யார் அப்படி மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஸோ கிருஷ்ணா பஸ் மோட்ரு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்களோட சேனலுக்கு உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோடோட லிங்கு அது கொடுத்து அதுக்கு மேலே லிவரி அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பார்த்தா கம்பல்சரி பார்த்தோன்னா எல்லாருமே பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க சைடில் கூட பார்த்தீங்கன்னா ஷோப் பண்ணுறேன் வேணா பாருங்கள் மோடி கிரியேட் பண்ண போகிறீங்க அந்த பஸ்ஸோட ஓனர் உள்ள சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பஸ் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா பஸ் டிவி ப்ரோ சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் உள்ளே போயிட்டு அவரோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபஸோட மோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா லிவரி பண்ணா கொடுத்துருப்பாரு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பஸ் டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தினா கொடுத்துருப்பாரு அதை பார்த்தீங்கன்னா கிளிக் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா ஷேர் மோட் ஃபைல்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா போகும் அதில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் மாதிரி இருக்கும் அது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பேஜுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மொபைலில் இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே பார்த்தா சேம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி பார்த்தா டவுன்லோட் ஆரம்பிச்சுடும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நெட்ல தான் டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ நான் அதை அதை கிளிக் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டாக் பார்த்திங்கன்னா பண்ணுறேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லாம் கேட்குமா அப்படின்னு சொல்லிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க ஸோ டேரக்ட்டாக தான் எக்ஸ்ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா பஸ் டெம்பிள் டி டிஎல்ஸ் மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா பிக்சல் போர்டு எஃப்டிசின் போர்டு எல்இடி ரூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ரூட் டூ ரூட் போர்டு அப்படி இந்த மாதிரி பார்த்தா இதிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா டூரிலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தா இன்னொரு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ பேக் இருக்கல இருக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுருங்க ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கான லெவரியை பார்த்துன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா பீஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தா நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டோம் அப்புறம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ச்செக் பண்ண ப்ராஜெக்ட்லாம் பார்த்து செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்துன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் காமிக்கிறேன் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் மட்டும் பார்த்தா சேஞ்ச் பண்ணி நான் பார்த்து திரும்ப பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணிக்கிறீங்க என்ன வரைக்கும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ரெடி பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நேம் அதுக்கப்புறம் பார்த்தா ரூட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சேஞ்ச் பண்ணிட்டு மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸாக பார்த்தீங்கன்னா உள்ள ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா பண்ணி வச்சுருக்காது ஸோ இந்த அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா பண்ணி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் ஸோ கண்ட்ரோல் ஓ கொடுத்து உள்ள இருக்க பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணா பஸ் அப்படின மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க போயிட்டு அந்த ஒரு ஒயிட் கலர் டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் ஸோ நல்லா பாருங்கள் இந்த டெம்ப்ளேட்னா தான் இந்த டெம்ப்ளேட் ஓகேங்களா ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்கில் உள்ளது இது ஃப்ரண்ட்டில் உள்ளது ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஊற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பேக்கில் உள்ளது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வேணும் அப்படின்னா எல்லோ கலர் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தா பஸ்ஸுக்கு சைடில் உள்ளது இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ளது மேலே இருக்கு வந்து லெஃப்ட் சைடு உள்ளது ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே ஒரு கூற மாதிரி சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த கூறுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா பிளாக் கலரை பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஸோ அது என்ன போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா முன்னால பார்த்திங்கன்னா இந்த ஏரியா டூ இந்த ஏரியா அப்படி மாதிரி பார்த்தா ஒரு போர்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த போர்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்திங்கன்னா பெருசாக போகலாம் ரெண்டு போர்டு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு சின்னமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணா பஸ் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இது இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்மளோட பஸ்ஸோட நேம் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல பிறகு பார்த்திங்கனா நம்மளோட ஃப்ரெண்டு போர்டு ஸோ எல்இடி லைட் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைப்பர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் டூ தினேஸ் ஸ்கிமிங் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடும் ஸோ ஆல்ரெடி பார்த்தா நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு மார்க் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு இப்போ நான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே இருக்கிற போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும் ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு அது போதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சா இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா போடும் அதுவும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே இருக்கும் பாத்தீங்கன்னா நேம் அந்த நேம் தான் பாத்தீங்கன்னா அது இது என்னன்னு கேட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா சின்னமாக ஒரு கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் ஸோ நம்மளோட மோடு எல்லாத்துலேயும் பாருங்க நம்மளோட லிவர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுருபோதே அதான் பார்த்தீங்கன்னா அது இந்த சிம்பிள் எங்கேன வரதோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காது ஓகேங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கேன் அது போதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தா கொஞ்சம் முஞ்சம் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா மிரர் ஸோ கண்ணாடி பார்த்தீங்கன்னா மேலேருந்து தொங்கும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்ணாடி பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா கண்ணாடிக்கு வந்து முன்னால் வந்து இப்படி நமக்கு வந்து பம்பர் மாதிரி பம்பர் மாதிரி முன்னால் எக்ஸ்ட்ரா கூட வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க கண்ணாடியை ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது ஸோ அதுக்கான கலர் தான் பார்த்தீங்கன்னா இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ரோலிங்கில் பண்ணி பார்க்குறேன் அது பார்த்து இந்த சைடு பார்த்து ரொட்டேட் பண்ணி பார்க்கல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் கொடுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எல்இடி லைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க ஸோ அதே எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லைட்ஸ் ஆனால் ஆன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தா பச்சை கலரில் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் பார்த்தா செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தா ரெண்டு டைம் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி பார்த்தா இந்த இடத்துல சின்ன ஒரு போட்டு இல்லையா அதிலையும் பார்த்தீங்கன்னா பச்சை கரை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸோட பாடி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பாடி பார்த்தா தான் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதில் பார்த்தா நம்ம எல்லாத்தையுமே பார்த்தா டைப் பண்ணணும் ஸோ இதில் பார்த்தா டைப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதே மெத்தடாக இதில் பார்த்தா நம்ம டைப் பண்ணணும் அது போதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிஎன்சி ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் இல்லை அப்புறம் மொபைலில் பார்த்தா டவுன்லோட் பண்ணியாச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தா சிம்பிள் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போர்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இது லிட்டருக்குள்ள போர்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்மளோட நேம் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு ஸோ கொடுத்துருங்க உங்களுக்கு கலர் என்ன கலர் வேணுமோ எல்லா கலரையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் இதை பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக வர மாதிரி பார்த்து தான் வச்சுருங்க இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டு அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே இருக்க போர்டு ஓகேங்களா ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தினேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் இல்லை அப்புறம் ஸ்பேஸ் வேணுமா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா ரொம்பவே தான் ஈஸியாகவே தான் ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா பீஸில் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தான் எடிட்டிங் ஆப்ஸ் இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணிங்க உங்களுக்கு பார்த்தா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன் நல்லா பார்த்தீங்கன்னா டூட்டோரியல் மாதிரி வேணும் அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வீடியோ பொறுப்பு தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகி விட்டு கரெக்டாக பார்த்து இந்த போர்டில் ஃபிட் ஃபிட்டாகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருங்க ஓகேங்களா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா யாரோலாம் கிளிக் பண்ணி எப்படின்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் கச்சிதமாக கொண்டாந்து பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா நீ முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே இருக்க போடு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தா நம்ம வேறு என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் போடு ஸோ அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரூட் போடுது ஸோ இந்த ரெண்டு கூட கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரூட் போடு இந்த இடத்துல இருக்க பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைப் டூ அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா அது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்திங்கனா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சிக்கலாம் ஸோ அந்த இடத்துல வந்து இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரீன் கலர்லாம் வேணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்தா நல்லா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா சப்ஸ்கிரைப் டூ அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நான் இப்போ பார்த்தா நான் இந்த இடத்துல பார்த்தா சப்ஸ்கிரைப் டூ சின்ன மாதிரி அப்படினா டைப் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தா சப்ஸ்கிரைப் டூ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிங்க ஃபஸ்ட் எடுத்து உள்ள போடலில் ஸோ அது பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எல்இடி மாதிரி பார்த்தா மிரர் அதெல்லாம் பார்த்து ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் பார்த்தா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தா சப்ஸ்கிரைப் டூ அப்படின்னு பார்த்து தான் டைப் பண்ணிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பார்த்தா சின்ன போடு ஸோ மேலே இருக்க போல் வந்து சப்ஸ்கிரைப் டூ இருக்க போல் வந்து நீங்கள் நீங்கள் தினேஷ் கேமிங் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணணும் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்து எது முன்னாடி கண்ணாடி பார்த்தீங்கன்னா வரும் பார்த்தீங்களா அதை ஆன் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தா இது பார்த்தா ரொட்டேஷனில் பார்த்தா சப்ஸ்கிரைடு தினேஷ் கேமி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வரும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் டு தினேஷ் கேமி அப்படி மாதிரி போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போடுங்க ஓகேங்களா ஸோ நான் நான் இந்த இடத்துல என்னோட சேனல் நேம் போட்டிருக்கேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சேனல் வரணும் இல்லை அப்படின்னா உங்களை நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தா டைப் பண்ணிக்கிங்க அது பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா கிரியேட் பண்ணியாச்சு பாடி எல்லாமே பார்த்தா கிரியேட் பண்ணியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னமாக பார்த்தீங்கன்னா வெயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இந்த கண்ணாடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் எதுவும் வேணும்னா மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும் நீங்கள் ரூட் எதுவுமே வேணாம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிடுங்க ஸோ இது மேலே பார்த்தா வெயிட் கலர் இது கம்பல்சரி பார்த்தா ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எல்டி லைட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு மேலே எரியும் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பார்த்தீங்கன்னா எரியாது ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தா இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ அந்த எல்இடி லைட்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கிற செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தா டெலிட் பண்ணிடுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் லேயர்லலாம் க்ளிக் பண்ணி ஸோ நம்மளே கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்து டிலீட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தான் டெலிட் ஆயிரும் இந்த இடத்துல பார்த்தா இந்த ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும் ஓகேண்ணா ஸோ உங்களுக்கு ரூட்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ரூட் போடுங்க நம்ம மேக்ஸிமம் போட்ட எல்லா பஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா ரூட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தா எம்டியாக தான் விட்டுருப்போம் கண்ணாடியில் இருக்க அனிமேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டு தெரியணும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல நீங்கள் ஒயிட் கலர்ல இருக்க பார்த்தீங்கன்னா இது பார்த்து நீங்கள் கம்பல்சரி டிலீட் பண்ணி ஆகணும் இல்லை ப்ரோ எனக்கு பார்த்தா கண்ணாடி கலர் ஏதாச்சும் வேணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் கொடுத்துட்டு பார்த்தா டெலிட் பண்ணுறேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளது மேலே உள்ளதையும் பார்த்து டெலிட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முன்னால் மேலே இருக்கும் அந்த டாப் போடு அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் சென்றரா இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா சப்ஸ்கிரிப் அப்படின்ற மாதிரி இருக்கும் சைடில் பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போடலேயுமே நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தா இதுவே பார்த்தீங்கன்னா போடல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த போர்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏரியா இல்லை அப்படின்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம் இந்த இட சைடில் பார்த்தீங்கன்னா போர்டு ஸோ இந்த போர்டில் வந்து நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணுறீங்க இப்போ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தா ராஜா அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிடுறேன் ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிடுவோம் அந்த அப்ளிகேஷன் பார்த்தா ஈஸியாக அப்படின்னா டெக்ஸ்டோட கலர் பார்த்தா சேஞ்ச் பண்ணிடுங்க இப்போ அந்த இடத்துல பார்த்தா ராஜா அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்த்தா டிஎம்க்குன்னு அமுட்னா நமக்கு தான் பெருசாக ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தா போட்டேன் ஸோ ராஜா அப்படின்னு தான் எழுதியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தா நான் ரூட் போட்டுன்னு வச்சுக்கேன் இப்போ நான் ராஜா நிலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தா ரூட் போடும் உங்களுக்கு இப்போ நீங்கள் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா ட்ரை பண்ணிடுவீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டுக்கு பார்த்தா இதில் பார்த்தா நீங்கள் அந்த இதை பார்த்தா தலையிலாக பார்த்தா எழுதணும் ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தா அவ்வளோ பார்த்து தெரியாதுங்க நான் ஓப்பனாகவே பார்த்தா உங்களை சொல்லிடுறேன் ஸோ ஃபேஸிக்காக உள்ள ஒரு மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ மிச்சத்தை பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் பார்த்தா உங்களுக்கு தரேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ள ஃப்ரெண்டு போட்டு நீங்கள் அந்த கிருஷ்ணாபஸில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த அனிமேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகி பார்த்தீங்கன்னா வர மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் இல்லையா ஸோ அதான் பார்த்திங்கன்னா இது பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நேமு பார்த்தீங்கன்னா தலையில பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி சொல்லலாம் திருப்பி பண்ணணும் ஓகேங்களா அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தா எப்படினு சொல்லி தெரியல நான் சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் லைட்டாக பார்த்தா சார்ச் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்றேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா தலையில பார்த்தீங்கன்னா போட்டோம்னா தான் அங்கே இருக்கையில் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ போர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலையில் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வரையில் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா வரும் இப்போ நான் இதெல்லாம் பார்த்து சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தா மேலே தூக்கி வச்சுக்கிறேன் ஓகேலா ஸோ நம்ம போர்ட்டை பார்த்தீங்கன்னா ட்ரெக்னு பார்த்தா திருப்பம் பார்த்தீங்களா அப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வரையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ இது மட்டும் பார்த்து நீங்கள் செக் பண்ணி இந்த இதை மட்டும் பார்த்தா நான் விட்டுருங்க எதுக்காண்டி அப்படின்னா இது பார்த்தா எனக்கு சரியாக பார்த்தா தெரியல இந்த இடத்துல ஸோ எப்படின்னா நமக்கு வந்து ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக பார்த்தா ட்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடத்துல ஏன்னா அப்போ போர்டு வந்து ரொட்டேட்டாக அங்கிட்ட வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி பார்த்தீங்கன்னா வரணும் அதுக்காண்டி அது பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஷேடோ மாதிரி பார்த்து போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கனா ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுருங்க ஓகேங்களா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரை பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தா சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்த்தீங்கன்னா போட்டு வரேன் ஸோ எதுக்காண்டி ஒயிட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கப்பா நீங்கள் உங்களோட சேனல் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பஸ்ஸுக்கு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நேம் வச்சிருக்கீங்களோ அந்த நேமே பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் பார்த்தா தினேஷ் மாதிரி வச்சிருக்கோம் ஸோ அதுக்காக நான் பார்த்தா அந்த டெக்ஸ்ட் அடுத்து இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற அவ்வளோ உள்ளே இருக்கிறது அவ்வளோ வந்து சுமலாக பார்த்தீங்கன்னா சுருக்கி வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தா சுருக்கி வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்த்து தான் விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பஸ்ஸு பார்த்தா ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க பஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தா டிசைனு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் வந்து எக்கச்சக்கமானது அது இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பெயிண்ட் மாதிரி ஸோ அதை அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா நம்மளோட மொபைலில் நம்மளோட பிசில தான் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் ஸோ கண்ட்ரோல் ஓ ஆன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும் ஸோ நம்மளோட பிசி வேறு அப்போ தான் ரொம்ப ஹேங்காகுது டடன் 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 டவுன்லோட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெயிண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஸோ நீங்கள் சாமி போட்டோ இல்லை அப்புறம் வேறு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பண்ணுதோ அதெல்லாம் பார்த்து டவுன்லோட் நான் இந்த மாதிரி பார்த்தா பெயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா டிசைன் காண்டி பார்த்தா எடுத்து வச்சிருக்கேன் இதை பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கி கொண்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ நம்மளோட பஸ்ஸுக்கு உட்கோட இதுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுருக்கி சுருக்கி வச்சோம் அப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகும் அவ்வளோ தான் ஸோ இதான் பார்த்தா நம்ம பஸ்ஸுக்கு ஒரு டிசைனே ஸோ மேக்ஸிமம் எல்லா விதிலேயும் பாருங்க நம்ம இந்த டிசைன் தான் பார்த்தா நம்ம யூஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் உள்ளதுக்கு சின்ன சின்னமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலாம் தோணுதோ அதெல்லாம் மாதிரி பார்த்தா இந்த மாதிரி பார்த்துன்னா ஆட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா வந்துரும் அவ்வளோதான் இந்த இடத்துல பார்த்தா உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணலாம் இல்லை உங்களோட லோகோ ஆட் பண்ணா என்ன வேணுமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணலாம் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அதை மட்டும் பார்த்துனா ஆட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தோன்னா எல்லா சைடும் பார்த்துனா வைக்கிறேன் ஸோ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா சின்னமாக சுருக்கி நம்மளோட பஸ்ஸுக்காண்டி காண்டி பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தா காப்பி பேஸ்ட்டு லேப்டாப் அப்படின்னா ரொம்ப இப்போ தான் ஈஸிங்காக ஸோ ஓகேங்களா ரொம்ப ஈஸி அப்படிலாம் சொல்ல முடியாது கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸி நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் இல்லை வேறு எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் யூஸ் பண்ணிக்கலாமே ரொம்ப இப்போ தான் ஈஸி தான் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புளிக்கு பார்த்தா ஆட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பார்த்தா இப்படி தான் பார்த்து ஆட் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தா டிசைனை போட்டு விட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புளி என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன தோணுமோ எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தா ரெடி பண்ணியாச்சு இது பார்த்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிற போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுனாலும் இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வச்சுங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் அந்த ஒரு நேம் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் மெயினாக கேட்டதே பார்த்தீங்கன்னா அந்த நேம் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரி ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொதை விட்டு நினைக்கிறேன் இருங்க வரேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா எம்டியா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க இருக்குது இதை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அளவு எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் பார்த்தீங்கன்னா வர வைக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பெரண்டாக வர வச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் லைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பக்காவாக இருக்கும் கிருஷ்ணா மாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட் தான் அதாவது வைபர் ஆன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பார்த்தா எல்லோ கிரீன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி மாறி போயிட்டு வரும் அப்போ இல்லை நம்ம பார்த்தா இந்த இடத்துல பயன்படுத்த மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட பல இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிணா ஒரு டெக்ஸ்ட் அந்த மாதிரி போட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தா பிளாக் ஸ்க்ரீன்லாம் போட்டு இருக்குது தெரியுது அப்படி மாதிரி நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு தெரியுதா ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அதிலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் ஓகேலா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் இதே அளவுக்கு பார்த்தா நம்ம பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஓகே இதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொண்டாந்து அப்போ தான் பார்த்தா நம்ம கரெக்டாக பார்த்தா நம்மள பஸ்ஸில் பார்த்தா இது பண்ண முடியும் ஸோ அதுக்கான நம்ம இந்த டூல பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறேன் ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டுருந்து அதை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் சாரி கேஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லப்பிடுச்சு இருக்காங்க வரேன் ஃபஸ்ட்டில் இருந்து வைக்கிறேன் ஸோ ஏன்னா கரெக்டாக கட் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தா கட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு எரர்ன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு பாட்டை தான் பார்த்தீங்கன்னா மாற்றி நினைக்கணும் ஏதோ ஒரு எரர் இருந்துச்சு இதுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா இந்த டூலில் எடுத்துங்க ஸோ இந்த டூலில் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜ்ஜி இந்த இச்சு முடிய பார்த்தோம்னா இது பண்ணிட்டு நல்லா அப்போ தான் ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள் இந்த கார்னர் இருந்தால் அந்த கார்னருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கொண்டு போகணும் கொண்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஜ்ஜு டூ எஜ்ஜு கொண்டு போங்க இல்லை அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு உங்களோட லெவரி சரிஞ்சு அப்படின்னா லிவரிலேயே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சேர்த்துறேன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குதுன்னு அந்த பெயிண்ட் ஆப்ஷனில் போய் நான் பிளாக் கலருக்கு பார்த்திங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பிளாக் கலர் இருக்குல்ல ஸோ அந்த பிளாக்கில் எடுத்து பார்த்தா இந்த இடத்துல பார்த்து நான் ஊற்றுறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா ஊற்றி ஆச்சப்போம் நம்ம வந்து பிளாக் பார்த்தா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் உங்களுக்குலாம் தெரியுதா ஸோ இப்போ நல்லா பார்த்திங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தா பிளாக் பார்த்திங்கன்னா இப்போ ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் மேலே பார்த்தா டெக்ஸ்ட்டு பார்த்தா எழுவணும் ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தா டெக்ஸ்ட்டு பார்த்தா எழுது போகிறேன் ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தா நீங்கள் டைப் பண்ண நார்மலாக டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தா நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா நான் அட்ஜஸ் பண்ணி பார்த்தேனா வைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா நம்மளோட இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தா தூக்கி எல்லாத்தையும் பார்த்தா மேலே போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் இல்லை அப்படின்னா புதுசாக பார்த்தா டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கேன் ஆட் பண்ணிட்டு அதில் பார்த்தா தினேஷ் அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான கலர் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் ஸோ ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுக்கிறீங்க ஸோ நம்ம டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடணும் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெடிட் பண்ணுறத இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினேசுக்கு பார்த்தா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நாலஞ்சு விழுந்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிட்டு டிஐ என்இ எஸ்கெச் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸோ ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணுறதுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதில் பார்த்தா சைஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க இப்போ நான் பார்த்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து சைடு பார்த்தீங்கன்னா நல்லா அப்போ எடுத்து விடுங்க ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தா சைஸ் ஸோ இந்த சைடிலேருந்து இந்த சைடு போயில பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஸோ அதுக்காண்டி பார்த்தா கரெக்டாக பார்த்தா சைஸ் அப்போ தான் எடுத்துடுங்க சைஸ் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து சைடு சைடுக்கு தான் கேப் இருக்குல்லையா ஸோ அந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தா ஸ்பேஸு பார்த்தீங்கன்னா விட்டுக்குங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்தா ஒரு ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லெட்டர் பார்த்தா உங்களுக்கு தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா வந்துடும் தள்ளி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு லுக் பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் கிரியேட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்க ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா கிரியேட் பண்ணியாச்சு டிசைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு இப்போ இந்த லிவரியை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா சேவ் பண்ணணும் ஸோ சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியில்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜேபக் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணக்கூடாது பிஎன்சி ஃபார்மெட்டில் மட்டும் நீங்கள் இப்போ தான் சேவ் பண்ணணும் அப்போ கீழே மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் இல்லை அப்படின்னா பார்த்திங்கனா ஒயிட் டேலரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நேரம் பார்த்தீங்கன்னா வந்துடும் இப்போ நான் பார்த்தா சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பஸ் வீட்டு முன்னிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதை கொடுத்து சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே மாதிரி கேட்குது ஓகேவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ ஒயிட் கலரில் இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கோம் இருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பஸ் இன்ஸ்ட்ஸ் கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு உள்ள இருக்க போட்டு பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஆர்டி நம்ம பார்த்தா கிருஷ்ணா பஸ் மோடு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஆட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பஸ் மோட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரேஜ் ஆப்ஷன் பார்த்தா செலக்ட் பண்ணுறேன் அதில் மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கரேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் மேலே பார்த்தா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரோஸ் லிவரி அப்படி இந்த மாதிரி இருக்கும் அந்த லிவரி கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தா கிரியேட் பண்ணி வந்தேன் தினேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு லைவில் பார்த்தா கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை பதிலாம் இது பண்ணிட்டு அப்ளை அப்படி மாதிரி கொடுக்குறேன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பி பார்த்தீங்கன்னா கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம பார்த்தா இப்போ கிரேட் பண்ண பஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஆப்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ் கேமிங் சஸ்கிரைப்டு தினேஷ் கேமிங் அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா அது பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண பெயிண்ட் ஆப்ஷன் அது பார்த்தா சைடில் ஆட் பண்ண பெயிண்ட் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தினேஷ் செப்பிங் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதுக்கு மேலே இருக்க தினேஷும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் சென்ட்ரு போட்டுருக்கு தினேஷ் தினேஷாப்பன்ட்டு அந்த இடத்துல நம்ம பார்த்தா அந்த தினேசை பார்த்தா நம்ம வந்து பிஎன்சி ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ புடிஞ்சோன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன் ஸோ வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க இப்போ கரியர் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் ஓகே பார்த்து இப்போ நம்ம கேமுக்குள்ள பார்த்திங்கன்னா நம்மளோட பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஷன்ஸ் வேணுன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோன்ற மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேம் பார்த்தேன் ராஜா அப்படி மாதிரி கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துருக்கு இப்போ நம்ம பார்த்தேன் அந்த ஒன்றாவது ஆன் பண்ணிணேன் அடுத்த போர்ட் பார்த்தீங்கன்னா பேக் மாறும் போதீங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல ஃபியூச்சரில் பார்த்தா நான் கம்பல்சரி பார்த்து கற்றுக்கிட்டு போனேன் உங்களுக்கு பண்ண சொல்லித்தரேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக பார்த்து ராஜா அப்படி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா பார்த்து ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்க்கிங் லைட் எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா கண்ணாடி சைடில் பார்த்தா இந்த இடத்துல பார்த்து தெரியுதா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட் கட் பண்ணாமட்டும் ஸோ அதனால வந்து இந்த இடத்துல பார்த்தா ஒயிட்டு பார்த்து சின்ன ஒரு மிஸ்டேக்காக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த கண்ணாடி மேலே பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிருங்க ஸோ அது போதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா பம்பரில் பார்த்திங்கனா என்ன இந்த லைட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஸோ இந்த இடத்துல எல்லோ கலர் கொடுத்தோம் நமக்கு இந்த இடத்துல பார்த்தா எல்லோ கலர் வரும் அப்படின்னு இந்தா பார்த்தா அந்த எல்லோ கலர் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல சுற்றி பார்த்தா எல்லோ கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா கொடுக்க சொன்னது அது போதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா சப்ஸ்கிரைப் டூ அப்படிங்கிற பார்த்தா மாறி மாறி பார்த்தா வரும் ஸோ உங்களுக்குலாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் டூ தினேஷ் கேமிங் அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா வரும் ஸோ கிருஷ்ணா பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி தான் முன்னால் பார்த்திங்கனா இந்த இடத்துல பார்த்தா தினேஷ்னு சொல்லி ஒயிட் கலருக்கு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கலர் கலராக பார்த்தா ஆறு ஜிபி மாதிரி பார்த்தீங்கன்னா வரும் நம்ம பார்த்தீங்கன்னா வேறு இப்போ தான் கிரியேட் பண்ணியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அதை மட்டும் தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு சொல்லி சொல்லித்தரேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் அப்படின்னு பார்த்தா டேரக்டாக தான் டைப் பண்ணியிருந்தோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கிறேன் நம்மளோட அந்த போர்டில் தெரியாக்காண்டி பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம அரைஸ் பண்ணணும் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு அதுக்கு இருக்க அந்த ஒரு கலரை பார்த்தீங்கன்னா நம்ம எரைஸ் பண்ணும் எப்படின்னு கேட்டால் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டூல் இருந்துச்சுங்க ஸோ அந்த டூலை வச்சு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிரும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டூல் வச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தா டீ சுஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி பார்த்து தெரியுது இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு எரைஸ் பண்ணிடுறேன் இந்த டெக்ஸை எரைஸ் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி பார்த்து இருக்கும் ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரைஸ் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரௌண்ட் ட்ரான்ஸ்பெர்ட் பார்த்தா தான் தெரியும் நம்மளோட டெக்ஸுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் பர்ட் இருக்கணும் பட் இந்த பிளாக் சிரிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கணும் இந்த டீக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பரண்ட் இருக்கும் அந்த டீக்கு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் நமக்கு வந்து அந்த ஆர்ஜிபி லைட்டு பார்த்தீங்கன்னா எரியும் உங்களா இருக்க அந்த ஆர்ஜிப் லைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க நம்மளோட பஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிப் லைட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு பார்த்து அமைஞ்சுக்கு இல்லையா ஸோ அப்போ நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஜிப் லைட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எரியும் துணம்பு ஸ்பிட்டே சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தேன் இந்த இது செப்பரேட்டாக நான் பார்த்தா தனியாக பார்த்தீங்கன்னா போட்டது அவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணிட்டாருங்க ஆனால் இந்த இது மட்டும் பார்த்து அவரால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியலை ஸோ தான் இது ஸோ ஃபஸ்ட் ஒருத்தான் நான் பார்த்தா இந்த இடத்துல டைப் பண்ணி இந்த உள்ள நேம் ஸோ அந்த நேமை கிளிக் பண்ணி அது பேக்ரௌண்ட்டில் தான் அரேஸ் பண்ணிட்டு அந்த நேமையும் பார்த்து நான் டிலீட் பண்ணிட்டேன் ஸோ இவ்வளோ தான் பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களோட லிவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீ இருக்கு பார்த்தீங்களா டீ இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மெட் இந்த கலர் மாதிரி இருப்பீங்களா ஸோ உங்களால் தெரியுது எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக இருக்கும் அந்த டீ கீப்னால ஸோ நான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த கட்டத்துக்கு இதுக்குனால பார்த்தா நல்லா பார்த்தா சூம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட்ட கட்டமாக இருக்கணும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஸோ அப்போ தான் நமக்கு பார்த்தா கிருஷ்ணாபஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லைட்டு பார்த்தா ஆர்ஜி மாதிரி பார்த்தா இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ நம்மளோட வீடியோவில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்து அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க தொண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிச்சு அதுக்காண்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்து ரெடி பண்ணுற அப்படி சொல்லி தரேன் ஸோ நம்மளோட காண்டி தான் பார்த்தீங்கன்னா பீஸில் பார்த்தா நீங்கள் ரெடி பண்ணுற பற்றி போட்டிருக்கோம் ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்படி பார்த்தா ரெடி பண்ணுற அப்படி மாதிரி போடுவோம் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ கே மட்டும் மட்டும் கொடுத்துருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கஷ்டப்பட்டு போகிறதும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக தான் சொல்லுறேன் எது கண்டிப்பாக இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐ விட்டு சுத்தாரமான வீட்டில் சிக்கலாம்